தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. இது பெரிய மேடை. நிறைய பேர் எல்லாம் பேசினாங்க. கேப்டனை பற்றி நிறைய சொன்னாங்க. கேட்டதெல்லாம் இனிக்க கேட்டோம். எல்லாருக்கும் இல்லாத பெருமை இந்த மதுரைக்காரிக்கு. நான் சென்னை வாசி அல்ல, ஆனால் சென்னை தமிழில் முத முதல்ல அறிமுகமான நடித்தேன். ஆனால் நாம் பிறந்தது மதுரை மாநகரத்தில். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க சொல்லியே ஆகணும், சீக்கிரம் பேசிட்டாங்க, நேரம் ஆயிடுச்சு. நான் நடிகர் சங்கத்தை பத்தியோ அல்லது அரசியலை பத்தியோ பேச இங்க வரல. மதுரையில தெற்கு மாசி வீதி அங்கே இருக்கிற ஆர்சி ரோசரி சர்ச் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்துலதான் கேப்டன் அவர்கள் படித்தார், படித்திருக்கிறார். அதே பள்ளிக்கூடத்தில் அவர் சீனியர், நான் ஜூனியர். அதே பள்ளிக்கூடத்தில் தான் நானும் படித்தேன். ஏன்னா இது பெருமைக்குரிய விஷயம். ஆனால் அன்னைக்கு அவர் கேட்டார், அவர் வருவார் சினிமா, இல்லை நான் சினிமா நடிகையாவன் அப்படின்னுலாம் நினச்சது கிடையாது. வளர்ந்தோம், வாழ்ந்தோம், சென்னைக்கு வந்திருந்தோம், இங்கே இருந்தோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். திரைப்படங்களில் நான் நடித்தேன். ஒரு நல்ல வாய்ப்பு, கரிமேடு கருவாயன் படத்தில் நான் அந்த படத்தில் நடித்தேன். திரு சங்கிலி முருகன் அவர் தயாரித்த முதல் படத்தில். அதுக்கப்புறம் பல படங்களில் நடித்தோம், இருந்தோம். ஆனால் இந்த திரைப்படங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்க்கையில் வந்து பல விஷயங்களை நம்முடைய மதத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாரும் கேப்டன் அப்படின்னு சொல்ற எங்களுடைய நிறைஞ்ச மனசுக்காரரோட நெருங்கி பழகிற வாய்ப்பு பலது கிடைத்தது. நெருங்கினா நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். திரு ராதாரவி அவர்கள் நிறைய விஷயங்கள், டாக்டர் ராதாரவி அவர்கள் எங்கள் டப்பிங் யூனியன் தலைவர் அவர்கள் நிறைய விஷயங்களை பேசினாரு. அவரும் இவரும் விஜிமா, ரவிசா, ரவி அப்படின்னு கூப்பிட்டு நெருங்கி பழகினதை நான் பலமுறை பார்த்துருக்கேன். காரணம், என்னை வந்து செயற்குழு உறுப்பினராக அந்த நடிகர் சங்கத்தில் இவர்களோடு இணைந்து 28 வருஷம் நானும் நடிகர் சங்கத்திற்காக, நடிகர் சங்கத்தில் தெளிவாக இருக்கிறதுக்காக எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அது மறக்கவே முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சார் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள், தர்மபிரபு, அவர் எங்கள் அண்ணா இப்படியெல்லாம் போற்றி புகழ்கிறாங்க. சாப்பாடு விஷயத்த நிறைய சொன்னாங்க. இனிமே அதையும் நான் சொல்றதுக்கு தயாராக இல்லை, வேண்டாம். இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்கிறது பெரிய விஷயம். அவர் தலைவராக இருக்கும்போது அவரோடு இணைந்து நடிகர் சங்கத்தில் நிறைய வேலைகளை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த பல பெரியவர்களில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ராதா ரவி அவர்கள் தலைவராக இருக்கும்போதும் நான் செயற்குழு உறுப்பினராக இருந்தேன். அதற்கு பிறகு நம்முடைய கேப்டன் அவர்கள் தலைவராக இருக்கும்போதும் அங்கே நான் செயல்பட்டேன். அதுக்கப்புறம் சரஸ்வர் அவர்கள் தலைவராக இருக்கும்போதும் ஜொலித்த அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நானும் இருந்து தொடர்ந்து பல வேலைகளை செய்திருக்கிறேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இங்கே ஒரு விஷயம் சொல்லணும், நிறைய சாரை பற்றி, அவங்களுடைய கோபத்தை பற்றி, அவங்களுடைய ஃபைட்டை பற்றி, அவங்களுடைய நல்ல மனசை பற்றியெல்லாம் சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம், இவருடைய வீட்டுக்கு ஒரு கண்ணகி, இந்த படங்கள்லாம் நடிக்கும்போது எந்த இடத்துலையும் ஒரு கலகலப்பாக இருக்கும் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு
ஒரு சிந்தனைன்னு வந்தால் என்ன செய்வாருன்னா ஒரு புருவத்தை அப்படி தூக்குவார், யோசிப்பார். இவர் கோபப்பட்டார்னா அந்த கண்ணு ஜொலிக்கும், ரெண்டு புருவமும் தூக்கப்படும். அப்படி கோபப்பட்டார்னா அந்த செயல் சிறப்பாக நடக்கும், நடைபெறும். அப்படி நான் பல சங்கத்தில் பல வேலைகளில் நானும் கலந்து ஈடுபட்டு செயலாற்றிருக்கிறேன். நான் நிறைஞ்ச மனசோட செல்றேன். நிறைஞ்ச மனசா அந்த படத்தில் நான் நடிக்கும்போது அவருக்கு பிறந்த நாள் விழா நடந்தது. நானும் கூட இருந்தேன், கேக் வெட்டினாங்க. அதாவது பிறந்த நாளுன்னா சரி நல்லா இருங்க வாழ்த்துக்கள் அப்படி அல்ல, பல விஷயங்களை அங்கே மேட்டு அங்கே வந்து செய்திருக்கிறார். இதில் என்ன விஷயம்னா அவர்களுடைய வீடு சாலி கிராமத்தில் கிரகப்பிரவேசம் நடக்கும்போது அங்கேயும் நான் கலந்து கொண்டேன். இந்த மாதிரி அரிய வாய்ப்பெல்லாம் சில விஷயங்கள் சில பேருக்கு கிடைக்கும். ஆனால் நான் பெருமைப்படுற விஷயங்கள் என்னென்னா, அவர் தலைவராக இருக்கும்போதும் நானும் செயல்பட்டிருக்கிறேன். அவர் ஆகஸ்ட் 25, நான் ஆகஸ்ட் 15 பிறந்தது. அதுக்காக நீங்கள் எனக்கு 75 வயசுன்னு நினச்சிடாதீங்க, நான் முதலையே சொல்லியிருக்கேன். அவருக்கு சின்னவர். அடுத்த வருஷம்தான் இவர் மேடைக்கு வரணும்னு அல்ல, நம்மளுடைய எல்லோருடைய கூட்டு பிரார்த்தனையால் நாளைக்கு மறுநாளே அவர் வரலாம். ஐயா அவர்கள் வேண்டுகோள் வச்சது போல ஒவ்வொரு நாளும் எங்களை போன்றவர்களை அவர் சந்திக்கும் போது அவருக்கு ஒரு மிராக்கள். அதாவது இது வேண்டுகோள் எல்லாரும் வச்சுட்டாங்க, நான் வேண்டுகோள் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா நான் நேரம் வந்துடுவேன், நான் ஒரு தடவை வந்தேன். இத்தனை பெருமைக்கும் காரணம் ஒரு பெண் இங்க அங்கே வரணும். எத்தனைதான் பெரிய மனுஷனா இருந்தாலும் கூடவே இருந்து அவர்களை நிலை நிறுத்தி வைப்பவர் எங்களுடைய மதிப்புக்குரிய அண்ணியா அப்படின்னு சொல்ல நான் தயாரா இல்லை. அவர் தெய்வம், அவர் தெய்வம். இப்படி அருமையான ரெண்டு முத்துக்கள், அவர்களுடைய சகோதரர்கள் இவங்கெல்லாம் இருக்கும்போது அந்த அம்மாவுடைய பெருமையை முதல்ல நாம் உறுதிப்படுத்தணும். நான் வந்து சிறந்தாழ்த்தி கரங்கூப்பி வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் சிறப்பாக இருக்கணும், அவர்களால் நம்முடைய கேப்டன் அவர்கள் சிறந்து வாழணும், பொலிவோடு வரணும். நாம் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஒரு நிமிஷம், நன்றி, வணக்கம். இந்த மேடை எனக்கு கிடைத்தது என்னுடைய பெருமைக்குரிய விஷயம். நன்றி, வணக்கம். நன்றி.